அரசு மருத்துவர்கள் சிலர் தங்களிடம் வரும் நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு சிபாரிசு செய்கிறார்கள் என்பது வெறும் சர்ச்சையாக இருந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ஆதாரம் அது உண்மை என நிரூபித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதில் பணியாற்றும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர் ஒருவரை அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் மருத்துவர் தாக்கியதை கண்டித்து இந்த போராட்டம் நடந்தது என தெரிகிறது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த பெண் மருத்துவர் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் இருந்து அரூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மருத்துவர் இடமாற்றத்தோடு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்று இருந்த நிலையில் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய ஆண் மருத்துவர் ஒருவரையும் இடமாற்றம் செய்ய மருத்துவம் மற்றும் ஊரக நல்வாழ்வுத்துறை இயக்குநர் குருநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த மருத்துவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்ய உத்தரவு வந்துள்ளது. இவர் தன்னிடம் வரும் நோயாளிகளை தனியார் மருத்துவமனைக்கு சிபாரிசு செய்வதாக பெண்ணாகரத்திலிருந்து அரூருக்கு இடமாற்றமான பெண் மருத்துவர் கடந்த ஆண்டு கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது.